ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ராணிஸ் கிச்சனின் அன்பான வணக்கம் தோசை அப்படின்னாலே நம்ம எல்லோருமே விரும்பி சாப்பிடுவோம் இல்லையா ஸோ இந்த மாதிரி விரும்பி சாப்பிட்ற தோசையை கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்ம மொறு மறுப்பான தக்காளி தோசை எப்படி செய்கிறது அப்படிங்கிற செய்முறை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உங்களோட ராணிஸ் கிச்சனில் இப்போ தக்காளி தோசை செய்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துடலாம் புழுங்கல் அரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க பச்சரிசி ஒரு கப் உளுந்தம் பருப்பு அரை வழக்கு எடுத்துக்கோங்க காய்ந்த மிளகாய் வந்து எட்டு சோம்பு ஒரு டீஸ்பூன் தக்காளி அஞ்சு நல்லெண்ணெய் உப்பு இது ரெண்டுமே வந்து நம்ம தேவையான அளவு எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கான செய்முறை என்ன அப்படின்னு பார்த்துடலாம் அரிசியையும் பருப்பையும் நல்லா கழுவிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க அடுத்ததாக ஊற வச்சுருந்தா அரிசி உளுந்தம்பருப்பு கூட பேலன்ஸ் சொன்ன எல்லா பொருள்களையும் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சிக்கிறணும் ரெண்டு மணி நேரம் கழித்து தோசைக்கல்ல நல்லெண்ணெய்யை விட்டு மாவை தோசை மாதிரி சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான தக்காளி தோசை சாப்பிட தயாராகிடும் எப்போவும் ஒரே தோசையாக சுட்டு சாப்பிடாமல் இந்த மாதிரி வித்தியாசமாக தக்காளி தோசை செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ராணிஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்